ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th டிகிரின்னு எது முடிச்சுனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சம்பளத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அப் டு 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு எந்த விதமான எக்ஸாமே கிடையாது. ஆல் கம்யூனிட்டி கேட்டகரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறீமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி ஸோ ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பாருங்கள், போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு தான் வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட் சைடு விட்டுருங்க. உங்களோட நேம்லேருந்து ஃபாதர் நேமு, ஸோ உங்களோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த மாதிரி வந்து என்னென்ன இதில் கொடுத்துருக்காங்களோ ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்கள் அட்டாச் பண்ணி ஸோ நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அட்ரஸும் பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தி சேர்மேன், தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்ட், நம்பர் 5, காமராஜர் சாலை, ட்ரிப்ளிகேன், சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து January 31st வந்து ரேஷர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி தான் வந்து போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து ஒரு 53 வேகன்சி இருக்குது. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஆன்லைன் இது வந்து ஓப்பன் ஆனது வந்து January 16th வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், January 31st தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக வந்து பாருங்கள், எஸ்சி எஸ்டி எஸ்சிஐக்கெலாம் வந்து 35 வயசு சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி பிசிஎம் டிசிக்கெலாம் வந்து 32 வயசும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 30 வயசு இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா இந்த ஏஜில் வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அஃபிஷியலாக பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் இருக்குது. இந்த லிங்க்கில் போய் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அதில் போய் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.